हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। R15 वेस्टर्न 4 பைக்க வச்சு நிறைய ரூமர்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பைக் உண்மையிலேயே இந்தியாவில லான்ச் ஆகுமா ஆகாதா, இந்த பைக்குக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா, R15 வெர்ஷன் 4 பைக்குக்கு பின்னாடி இருக்க உண்மை நிலவரம் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். R15 version 4 bike லான்ச் ஆக போகுது அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்டர்நெட்ல இருக்க ஒரு ஆர்டிகல் மூலமா ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த அப்டேட்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, இவ்வளவு பிரைஸ் இருக்கும், அண்ட் 2021 எண்டுக்குள்ள லான்ச் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. சோ அது மூலமா தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம R15 பைக் ஹிஸ்டரியை பார்த்துடலாம். சோ ஸ்டார்டிங் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2008ல லான்ச் பண்ணாங்க. சோ 2008க்கு அப்புறம் கரெக்டா 2011ல வெர்ஷன் 2 லான்ச் பண்ணாங்க, வெர்ஷன் 3 2017ல லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 2008ல லான்ச் பண்ண வெர்ஷன் 1 வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் 2011ல வெர்ஷன் 2 லான்ச் பண்ணாங்க. சோ வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெர்ஷன் 2ல வந்து ரியர் சைட்ல தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சோ வெர்ஷன் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட் கொடுத்திருந்தாங்க, அண்ட் வெர்ஷன் 2ல ஸ்பிட் சீட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரியர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைல் லைட்டு எல்இடி டைல் லைட் எல்லாம் குத்து ரியர் சைட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க, ரியர் சைடு மட்டும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா சேமா தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இன்ஜின் வந்து 150 சிசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க, அதாவது 149.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 16.4 பிஎஸ் பவர் அட் 8500 ஆர்பிஎம்லயும், 14.5 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 7500 ஆர்பிஎம்லயும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, மேட்டட் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்தது. சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங் டியூட்டிஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல ட்வின் டெலிஸ்கோபிக் ஃபோர் சஸ்பென்ஷனும் ரியர்ல சிங்கிள் சாக் அப்சர்வர் சஸ்பென்ஷனும் கொடுத்திருந்தாங்க. பிரேக்கிங் டியூட்டிஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 270mm டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல 220mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்திருந்தாங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வந்தது. சோ வெர்ஷன் 1ல இருந்து வெர்ஷன் 2க்கு அப்கிரேட் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரியர் சைட்ல தான் ஃபுல் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. சோ வைடர் டயர் அண்ட் ஸ்பிட் சீட்டு, சோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரியர் சைட்ல சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெர்ஷன் 3க்கு வரலாம். 2017ல தான் வெர்ஷன் 3 லான்ச் ஆச்சு. சோ வெர்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்ஜின்லயே சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து 150 சிசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க, இங்க 155 சிசி அதாவது 155.1 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 19.6 பிஎஸ் பவர் அட் 10,000 ஆர்பிஎம்லயும், 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 8,500 ஆர்பிஎம்லயும் ப்ரொடியூஸ் பண்ணுது வித் டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது. அங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருந்தாங்க, இங்க டுவல் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ பிரேக்கிங் ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும. இங்க அது மட்டும் இல்லாம விவிஏ டெக்னாலஜி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. விவிஏனா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லோ டு மிட் ஆர்பிஎம்க்கு வந்து ஒரு வால்வும், மிட்ல இருந்து ஐஆர்பிஎம்க்கு இன்னொரு ஆல்வம் ஆக்சுவேட் ஆகும். சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஒரு அக்ரெசிவா கிடைக்கும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு லோ ஸ்பீட்ல போகும்போது ஒரு கேம் ஷாஃப்டும், ஹை ஸ்பீட்ல போகும்போது இன்னொரு கேம் ஷாஃப்ட் ஆக்சுவேட் ஆகும். சோ இது மூலமா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த விவிஏ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எமகா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ இந்த ஒரு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏஎஸ்சி அதாவது அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்னு சொல்லுவாங்க, சோ அந்த ஒரு டெக்னாலஜியும் கொடுத்திருந்தாங்க. சோ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்னா ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வந்து சடனா போயிட்டு இருக்கோம், சடனா போயிட்டு ரொம்ப குறுக்கியதான வந்ததுனா கூட நம்ம திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 5th கியர்ல இருந்தாலும் சடனா 1st கியர் வரைக்கும் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வீல் லாக்அப் இருக்கும். சோ இந்த மாதிரி வீல் லாக்அப் ரெடியூஸ் பண்றது தான் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்திருக்காங்க. அதாவது சடனா கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சரி, டிக்ரீஸ் பண்ணும்போதும் சரி, வீல் லாக் ஆகாம இருக்கணும்னு தான் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 பைக்ல கொடுத்திருந்தாங்க. வெர்ஷன் 2ல இருந்து வெர்ஷன் 3க்கு அப்டேட் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க டீடைலா சொல்றேன். சோ பாடி ஒர்க் அண்ட் இன்ஜின்ல சேஞ்சஸ் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விவிஏ டெக்னாலஜி, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் டெக்னாலஜி, ஃபுல்லி எல்இடி லைட்டிங் சிஸ்டத்தோட வந்தது, ஃபுல்லி எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வித் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க வெர்ஷன் 3க்கு வரும்போது. R15 வெர்ஷன் 3 BS4ல இருந்து BS6க்கு அப்டேட் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி R15 வெர்ஷன் 3 BS6 பைக்க ரிவ்யூ பண்ணிருந்தோம். சோ அந்த ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா BS4ல இருந்து BS6க்கு அப்டேட் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். சோ அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப டைரக்டா R15 வெர்ஷன் 4க்கு போயிடலாம். சோ ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்ப பார்க்க போறோம். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா 155 சிசி செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் மோட்டார் சைக்கிள்லாம் இந்த R15 வெர்ஷன் 3 பைக் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த டிசைன் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். சோ டிசைன் வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால டிசைன்ல வந்து மேஜரா எந்த அப்டேட்டும் எதிர்பார்க்க முடியாது, சோ மைனர் அப்டேட்ஸ் தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ், அதாவது நியூ கலர் ஸ்கீம்ஸ், டியூல் டோன் பெயிண்ட் கலரு, இல்லைன்னா CYW அதாவது MT15ல இருக்க மாதிரி கஸ்டமைஸ் யுவர் வாரியர், இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கலாம்.
அப்புறம் இன்ஜின்ல என்ன சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின்ல பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் SOHC-ல இருந்து DOHC-க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் செட்டப்ல ஒரு சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து USP4 சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் R15 version 3 வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் R15 version 4 வந்துச்சுன்னா லிட்டில் ரிலாக்ஸ்டான ரைடிங் போஸ்டர் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் R15 version 3 வந்து எல்இடி அதாவது ஃப்ரண்ட்ல இருக்க எல்இடி லைட்டிங் விஷன் வந்து த்ரோ ரொம்ப கம்மியா இருக்கு, வீக் இலுமினேஷனா இருக்கு. ஸோ கண்டிப்பா R15 version 4 வரும்போது எல்இடி லைட்டிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மப்ளரை சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்இடி டேன் இண்டிகேட்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R15 version 4 பைக் எப்போ லான்ச் ஆகும், ஸோ 2021 எண்டுக்குள்ள லான்ச் ஆகுமா இல்ல லேட் ஆகுமா அதை பத்தி இப்ப இனிமே பார்க்க போறோம். ஸோ வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். R15 version 4 வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வெயிட் பண்ண வேணாம் தான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு R15 version 4 லான்ச் ஆக போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனான இன்ஃபர்மேஷனும் இன்னும் கிடைக்கல. இப்போ ஈவன் இப்போ ஒரு பைக் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னா இப்போ FEZX லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்பை ஷாட்ஸ்லாம் லீக் ஆச்சு, அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ FEZX லான்ச் ஆக போகுது இல்லை யமகாவோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து R15 version 4 பற்றி யமகா வந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஒரு R15 version 4 பைக் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, ஒரு ஸ்பை ஷாட்ஸ் கூட இல்லை. ஸோ இதனால வந்து நீங்கள் R15 version 4 பைக்குக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து தேவையில்லாத வேலை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் R15 version 3 பைக் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன், அடுத்து வந்து R15 version 4 பைக் வாங்க போகிறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் ஆல்ரெடி பைக் வச்சிருக்கீங்க பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக பைக் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக R15 version 3 வாங்கிறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். R15 version 4 வெயிட் பண்ணுறது நமக்கு வந்து நமக்கு டைம் வேஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் R15 version 4 லான்ச் ஆகிறதுக்கெல்லாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதே சமயம் R15 version 4 லான்ச் ஆனாலும் R15 version 3 விட மினிமம் 10,000 அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி பட்ஜெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக R15 version 3 வாங்கிறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஆஸ் அ பிரதர் அண்ட் ஃப்ரெண்டாக இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யமகா R15 version 4 லான்ச் ஆகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை, யமகா சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரல, யமகா R15 version 4 பைக்கை பற்றின எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் R15 version 4 பைக் லான்ச் ஆகும் நம்புறது வேஸ்ட்டு. ஸோ பெட்டர் உங்களுக்கு ஏதாவது பைக் பிடிச்சிருந்தா அதை வாங்க, இல்லை R15 version 3 பைக்கை கூட வாங்கிக்கோங்க. ஸோ இந்த யமகா R15 version 4 பைக் லான்ச் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே நண்பா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.